கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்சை பற்றி இப்போ பார்ப்போம். நேற்று தேர்ட் மேட்சாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து கேகேஆர் ஹோம் கிரவுண்டில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டாஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது கமிஸ் வந்து ஸ்டார்ட் வின் பண்ணிட்டு சூஸ் த போல் பண்ணார். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனவங்க வந்து கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக கொடுத்தார். ஓப்பனர் ஸ்டால்ட் அவருக்கு ஆப்போனன்ட் சைடில் யாருமே சப்போர்ட்டிங் இல்லாதனால அவங்களுக்கு ஸ்கோர் வந்து ஆவரேஜாக தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்தீப் சிங் சால்ட்டும் ஒரு நல்ல பில்டப் பார்ட்னர்ஷிப் ஆச்சு. 105 for 5 ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோராக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து மிடில் ஆர்டர் எப்படி ஆடுவாங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு இருந்தபோது ரிங்கு சிங் எப்பயும் போல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கராக ஒரு நல்ல ஒரு மேட்ச் எண்டிங் ஃபினிஷராக இருந்தார். அவரோட பார்ட்டுக்கு வந்து 23 for 15 இருந்தது. ரசூல் வந்து ஜாயின் பண்ணது ரசூல் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் ஹிட்டராக இவ்வளோ ரன்னை எடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்குற டைமில் வந்து ஒரு கம்மி பால் ஒரு 20 balls ஒரு 50 runs ஸ்கோர் பண்ணி ஒரு கல்கட்டா ஒரு ஸ்கோரை வந்து ஒரு எஸ்டாடி ஸ்கோராக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு நல்ல ஸ்கோர் எண்டிங் பார்த்தீங்கன்னா அவரோட ரசூலோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 64 for 25 டோட்டலாக கல்கட்டா ஸ்கோர் வந்து 208 for 7 ஓவரால் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 10.40. இட்ஸ் வந்து டஃப்பான ரொம்ப டஃப்பான சேஸாக தான் இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தோம். போலிங் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நட்ராஜ் வந்து 3 wickets for 32 runs மார்கன் வந்து 2 for 39 கமிஸ் வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் தான் சொல்லணும். 1 for 32 இஸ் நாட் குட் கேப்டன் நாக். செகண்ட் ஹாஃப் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 10.4 run rate எடுக்கணும். 209 ஸ்கோர் என்ற ஸ்கோரை வந்து ஒரு டஃப்பான ஸ்கோரோடு ஸ்டார்ட் பண்ண ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தா அகர்வாலும் அபிஷேக்கும் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட்டை தந்தாங்க தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்கோர் நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டினியூடாக அந்த எஸ்ஆர்எஸ் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 overs வரைக்கும் அவங்க சைடில் தான் மேட்ச் வின் பண்ண ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் 10 rate-ஓட run rate-ஓட ஒரு நல்ல ஒரு போயிருந்தது. ஆஃப்டர் அகர்வால் விக்கெட் விழுந்த ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து டேர்ன் ஆச்சு. கேகேஆர் சைடு தான் போச்சு. யாருமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு மிடில் ஆர்டர் வந்து விக்கெட் எடுக்கல. ரன்னும் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் வந்து கேகேஆர் வந்து விக்கெட் எடுத்ததுனால வந்து எஸ்ஆர்ஹெச் அதனால கண்டினியூ பண்ண முடியல. ஒரு குட் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ண முடியல. கேல்சன் கொண்டி ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கோர் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக இருந்தார். அவர் கண்டிப்பாக அவர் மேட்ச் வின்னராக இருப்பார். மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வின் பண்ணுவாருன்னு ஒரு எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு ஓப் இருந்தது. அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சபாஸ் வந்து 4 balls 16 runs ஹிட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுன்ற ஒரு லாஸ்ட் ஓவரில் ஒரு நல்ல ஒரு ஓப் இருந்தது. ஆனாலும் அவர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த ஷாட் அடித்து ஈஸி கேட்ச் கொடுத்து மேட்சே லூஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அவர் வந்து ஒரு சிங்கிள் எடுத்து ரொட்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணியிருக்கோம். கடைசி ஒரு லாஸ்ட் ஓவரில் ராணா கல்கட்டா ஓவர் போட்டது வந்து ராணா போட்டார். ஒரு நல்ல ஒரு போலிங் தான் சொல்லணும். போலிங் கண்டெயின் விக்கெட் டு விக்கெட் போட்டு பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கேகேஆருக்கு வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல போலர் கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. சுனில் நாராயணனும் 1 for 19 4 overs இந்த பிச்சில் வந்து 1 for 19 4 overs வந்து எக்ஸ்ட்ராடினரி போலிங். எப்பயுமே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இந்த வாட்டியும் கொடுத்துருக்காரு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டில் 2 wickets எடுத்திருக்காரு. சக்கரவர்த்தி தான் அவர் பேர் கேட்ட மாதிரி நல்லா வாரி ரன்னை கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த அளவுக்கு லாஸ்ட் ஓவரில் வின்னிங் சான்ஸ் வரைக்கும் போச்சு. மற்றபடி மற்ற 3 bowlers ஒரு நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 4 runs வித்தியாசத்தில் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. குட் நாக் ஃபார் கேகேஆர். ஃபார் மோர் அப்டேட் நீங்கள் கேகே இன்ஃபோடெக் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ யூஸ். உங்களிலிருந்து வீடியோ பெறுவது உங்கள் ரமேஷ்.